பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறதை என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கிறது ஒரு மனிதனுடைய குரலாக இருக்கலாம், ஆனால் உண்மை என்னவென்றால் இது தேவனுடைய குரல். அவருடைய வார்த்தை குரலாக உங்கள் காதுகளுக்கு வருகிறது. அந்த வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. தான் செய்ய நினைத்த காரியங்களெல்லாம் செய்து முடித்து தான் திரும்பும். அனுதினமும் ஆவியானவரோடு பயணித்து வருகிறோம். இந்த நாள் அவரோடு பயணிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பாடம் வாசிப்போம். 1 சாமுவேல் 16:21. தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் நேசித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். கர்த்தருடைய பிள்ளைகளே, சம்பவம் என்ன? சவுலுக்குள்ளே பொல்லாத ஆவி வந்துவிட்டது. என் ஆண்டவர் சவுலை தள்ளிவிட்டார். ஆண்டவர் தன் மனதிலிருந்து சவுலை நீக்கிவிட்டார். ஆனால் அவன் ராஜாங்கத்தில் ராஜ அரண்மனையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். சவுலின் ஸ்தானத்தில் கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணிவிட்டார். தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் ராஜாவுக்குரிய அபிஷேகம், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், சவுல் அந்த ராஜாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க தாவீது அவனுக்கு முன்பாக நின்றான். அந்த ராஜாவை கண்காணிக்கிற ஒரு ஆயுததாரி, ஒரு செக்யூரிட்டி கார்டு என்ற ஒரு பொறுப்பில் அவன் நின்று கொண்டிருக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளே இருக்கிற அபிஷேகமோ ராஜரீக அபிஷேகம், ஆனால் அந்த அபிஷேகத்துக்கு பிறகு தேவன் கொடுத்த முதல் ஊழியம் ராஜாவுக்கு நின்று ராஜாவை பாதுகாக்கிற ஊழியம். இது எதற்கு அடையாளம்? பாதுகாப்பின் ஊழியம் ஜெப ஊழியம் என்று அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறேன். நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, உங்களை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஒருவேளை அபிஷேகம் பெறாமல் இருந்தால், ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா என்று நீங்கள் நம்பிக்கையோடு கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பா. அபிஷேகம் பெற்ற உடனே நான் அபிஷேகம் பெற்றுட்டேனேன்னு நீங்கள் விட்டுறாதீங்க. ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 நீங்கள் செய்ய வேண்டிய முதல் ஊழியம் ஜெப ஊழியம். தேசத்திற்காக, பட்டணத்திற்காக, உங்கள் சபைக்காக, உங்கள் போதகருக்காக, எங்களை போன்ற ஊழியர்களுக்காக, சரியா, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுக்கு அறிமுகமான எல்லாருக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த ஜெபாவியை மேலே ஊற்றுங்க. இன்றைக்கு நேரம் கிடைக்குமானால், நேரம் கிடைக்கும் போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தனியாக போய் என் மேலே ஒரு ஜபாவியை ஊற்றுங்கப்பா, மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்கப்பா என்று நீங்கள் ஜபித்து ஜபித்து அந்த ஜப ஆவியினால் கர்த்தர் உங்களை நிரப்பிட்டாருன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் நிச்சயமாக அடுத்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். தாவீதின் ஆரம்ப ஊழியம் பாதுகாப்பின் ஊழியம்தான். ஆனால் முடிவென்ன? முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவை கர்த்தர் உயர்த்தினார். உங்களுக்கு ஒரு பெருத்த உயர்வு இருக்கிறது, அதை நீங்கள் மறந்து போகாதீங்க. இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாங்கள் கேட்டோம், உள்ளத்தில் பதித்து கொண்டோம். நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவோம். ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டவும், உமோடு நாங்கள் இணைந்து ஜெபிக்கவும், உம்முடைய குரலை கேட்டு கேட்டு ஜெபிக்கவும் எங்களை அருமை ஆண்டவர் கிருபை செய்யும். மாறாவின் கசப்பை மதுரமாக்கின கர்த்தர், உங்கள் பிள்ளைகள் வீடுகளில் கசப்பான சம்பவங்களோடு இருந்தால், கசப்பான பிரச்சனையோடு இருந்தால், அவைகளெல்லாம் மதுரமாய் மாறட்டும். இந்த நாள் ஜெயத்தின் நாளாக இருக்கட்டும். இந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்த தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம், கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்திட்டாரு. இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சரியா,
மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.